கொரோனா ஊரடங்கு காலத்தில் கோவை மலை கிராம மக்களுக்கு தேனி வளர்ப்பு கை கொடுத்து வருகிறது. கொரோனா பாதிப்பால் தொழில் நிறுவனங்கள் முடங்கியிருக்கும் சூழலில் பலர் வேலைவாய்ப்பை இழந்து தவிக்கின்றனர். ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் பெரும்பாலான தொழிற்சாலைகள் முழுமையாக இயங்காததால் ஏராளமான தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். அன்றாடம் குடும்பம் நடத்தவே அறக்கட்டளையையும் தன்னார்வலர்களையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கோவை மாவட்டம் போலுவாம்பட்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட மலை கிராம மக்கள் வீடுகளில் முடங்கினர். வாழ்வாதாரத்தை இழந்த சீக்கப்பதி, சாடிவயல், தானிக்கண்டி, வெள்ளப்பதி உள்ளிட்ட 14 மலை கிராம மக்களுக்கு உதவ வனத்துறையினர் முன்வந்தனர். அதன்படி கிராம மக்களுக்கு தேனீக்கள் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 9 பெட்டிகள் வழங்கப்பட்டன. தேனீக்களை வளர்க்க பயிற்சி அளிக்கப்பட்டு பராமரிப்பு மற்றும் தேனெடுக்கும் முறைகள் குறித்து கற்பிக்கப்பட்டது. இதன் பிரதிபலனாக கிராம மக்கள் தேன் விற்று பணம் சம்பாதிக்க தொடங்கியுள்ளனர். தேனீக்கள் வளர்ப்பால் கிடைக்கும் வருவாய் மூலம் ஓரளவுக்கு நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதாக தெரிவிக்கின்றனர் மலை கிராம மக்கள். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 9 தேன்பெட்டி கொடுத்தாங்க. அந்த தேன்பெட்டியை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பராமரிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து கொடுத்தாங்க. நாங்களும் அதே மாதிரி பராமரிச்சுட்டு வர்றோம். எங்களுக்கு வந்து அது மூலமாக வர்ற வருமானம் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டயத்தில் போதுமானதாக இருக்குது. ஒரு பெட்டிக்கு தலா 2 லிட்டர் தேன் கிடைப்பதாகவும் லிட்டர் தேன் 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இத்திட்டத்தை தங்களது கிராமத்தில் அறிமுகப்படுத்திய வனத்துறையினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறுகின்றனர். வந்து ஒரு தேன் பொட்டி கொடுத்துருங்கிறாங்க, ஒரு 6 மாதமாக ஆகுதுங்க. ஆனால் தொல்லைகள் இல்லைங்க. இப்போ அந்த தேன் பொட்டி கொடுத்துருந்தால எங்களுக்கு உபகாரமாக இருக்கிறதுக்கு காசு ஒரு 4 காசு நாங்களும் ஒரு பயன்படுத்தி நாங்களும் செலவுகளுக்கு உருட்டின்னு 6 மாதமாக கொஞ்சம் நல்லா இருக்கிறேங்க. ஊரடங்கால் வேலை இல்லாவிட்டாலும் தேனீ வளர்ப்பு தங்களுக்கு பெரும் உதவியாக இருப்பதாக போலுவாம்பட்டி கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்.